ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரெசிபி புக். என்னோடய பேர் ரேகா. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான மெது வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கால் கப் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 hour ஊற வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 1 hour மேலே உளுந்து ஊற வைக்கக்கூடாது. அப்படி நிறைய நேரம் ஊற வச்சிங்கன்னா உளுந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். 1 hour ஆயிடுச்சு, உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இதில் 4-5 tablespoons வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிப் நம்பர் 2, மினிமம் 10 minutes, மேக்ஸிமம் 20 minutes வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 minutes ஆயிடுச்சு. மாவை நல்லா கை வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கும் போது நல்லா நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே போயிட்டு மாவு நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா ஃப்ளஃபியாக ஆயிடுச்சு. குவான்டிட்டியும் பாருங்கள், நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ இதில் பேலன்ஸ் இருக்க பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 2 tablespoons. அரிசி மாவு சேர்க்கறதால மாவு வடையோட அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சீரகம் 1/2 spoon, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிள்ளை, பெருங்காயம் 1/2 teaspoon, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது 1/2 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா தயாராகிடுச்சு. தண்ணியில் கையை நல்லா இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இப்படி பொறுமையாக விடுங்க. இதே மாதிரி ஒரு டைமும் தண்ணியில் நினச்சிட்டு மாவு எடுத்து எண்ணெயில் விடுங்க. ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடை போடும்போது எப்போவுமே ஆயிலை மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா வெளியே நல்ல கலர் வந்துடும், உள்ளே மாவு வேகாமல் இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதோட பேக் சைடில் இந்த மாதிரி எண்ணெயில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே மாவு வச்சு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இதை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் வடை. இப்போ வடை எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். ரெண்டு சைடும் வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். நம்மளோட முறுமுறு வடை தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.